ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் என் அன்பு வணக்கம். நாம் சாயப்பாவிடம் என்ன வேண்டினோமோ அதை கொடுப்பதற்கு சாயப்பா தயாராக இருக்கிறார். நம் என்ன ஓட்டத்தையும் மன ஓட்டத்தையும் சாயப்பா அறிவார். நமக்கு என்ன வேண்டும், நமது வேண்டுதல் என்ன என்பதையும் சாயப்பா அறிவார். சாயப்பாவின் பிரியமான பிள்ளைகளாகிய நாம் வேண்டித்தான் சாயப்பா எதையும் கொடுக்க வேண்டியது என்பதில்லை. நம் என்ன ஓட்டத்தையும் அறிவார். நாம் நினைப்பது நல்லதா கெட்டதா அது நமக்கு எவ்வித பலனை தரும் என்பதையும் சாயப்பா அவர்கள் அறிந்தே இருக்கிறார். அதை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் காணவிருக்கிறோம். வீடியோவை முழுவதும் பார்ப்பதற்கு முன்னால் நமது சேனலை முதன் முதலில் பார்ப்பீர்களானால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சாயப்பாவை நாம் தரிசனம் செய்ய நேர்ந்தால் அவர் பலரிடம் கூறுவது இந்த வார்த்தைகளை தான். அது என்ன தெரியுமா? உலகம் முழுவதும் விந்தையானது, ஆச்சரியம் நிறைந்தது. மனிதனுடைய முகம், அவனுடைய வடிவம், பெயர், சொல், அவன் செய்கிற செயல் அனைத்துமே இறைவனுடைய கருணைதான். நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் உனக்கு செய்ய அனுமதிப்பது இறைவன் அளிக்கும் கருணையால் தான் என்பார் சாயப்பா. உன் மனதில் நம்பிக்கை இல்லையெனில் நீ வேறே இல்லாத மரம் போன்றது. அதனால் முதலில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? அது இறைவனுடைய நினைவாக இருக்க வேண்டும். நடக்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன்தான் காரணம் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என்று சாயப்பா அடிக்கடி சொல்லுவார். சாயப்பா எப்போதும் யாரையும் சோதனை செய்ய மாட்டார். அவர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே அவ்வாறு செய்கிறார். நீங்கள் சாயப்பாவை சோதனை செய்ய நினைத்தால் அதை மீண்டும் உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பார். அவருடைய ஒவ்வொரு செயலிலும் பல விந்தைகள் இருக்கும். அவ்வாறு செய்ததன் ஒரு விளைவைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். மும்பையைச் சேர்ந்த அரிகானபோ என்பவர் எதையுமே நம்ப மாட்டார். அவ்வளவு சீக்கிரம் எதையும் நம்பிவிடாத சந்தேக பிராணி. அது எந்த விஷயமானாலும் அதை நேரில் கண்டு உணர்ந்தால் மட்டுமே அவருக்கு நம்பிக்கை பிறக்கும். அவருடைய நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் சாயப்பாவின் அருமை பெருமைகளை எல்லாம் அடிக்கடி அவரிடம் எடுத்து சொல்லுகிறார்கள். சாயப்பா செய்யும் மகிமைகளும் அவருடைய அற்புதங்களையும் அவர் நிறைய கேட்டிருக்கிறார். அதை கேட்ட பிறகும் அவர் அதை முழுவதாக நம்பவில்லை. ஒன்று என்றால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துவிட்டு இவர்களாக சும்மாவே சொல்லுவார்கள். அது எப்படி அவரால் எங்கே இருந்து கொண்டு நாம் நினைப்பதை எல்லாம் அவருக்கு செய்து காட்ட முடியும்? நமக்கு எப்படி வந்து காட்சி தருவார்? வேறு யாரோட உருவத்தில் எப்படி அவர் வந்து காட்சி தர முடியும்? இப்படி பல வினாக்கள் அவருக்கு இருந்தன. ஒரு நாள் இவர் தன் நண்பர்களை அழைத்து கொண்டு சீரடிக்கு சென்றார். நண்பர்களிடம் தான் மட்டும் அவரை தரிசனம் செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார். நீண்ட மணி நேரத்திற்கு பிறகுதான் மற்றவர்கள் பாபாவை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு சென்றார். அங்கு சென்ற பிறகு உள்ளே யாரும் தன்னை பற்றி எதுவும் சாய்பாபாவிடம் கூறிடவிடக்கூடாது என்னும் உறுதிமொழியையும் பெற்றுக்கொண்டார் அந்த அரிகானப்போ. அங்கு சென்ற அவர் இவர்களை எல்லாம் வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே செல்லலாம் என்று நினைத்தார். அப்போது அழகிய தங்க சரிகையுடன் அவர் தலைப்பகை அணிந்து வந்திருந்தார். விலை உயர்ந்த பாதுகையும் அணிந்து கொண்டு மிக ஆடம்பரமாக சென்றார். உள்ளே செல்லும் முன் பாதுகையை வெளியே வைக்க வேண்டும், அதாவது காலணிகள். அதை எங்கேயாவது பாதுகாப்பாக வைக்க வேண்டுமே, எது எங்கு வைப்பது என்று ஒரு இடம் தேடிக்கொண்டே இருந்தார். அப்போது ஒரு இடத்தில் அதை வைத்துவிட்டு சாயப்பாவை தரிசனம் செய்ய சென்றார் உள்ளே. சாயப்பாவை கண்டு மகிழ்ந்து பேசி முடித்து தரிசனம் முடித்து வெளியே வந்தார். பிரசாதமும் பெற்றுக்கொண்டார். பிரசாதமும் பெற்றுக்கொண்டு மிக மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தார். அங்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவர் வைத்திருந்த இடத்தில் அந்த விலை உயர்ந்த காலணி இல்லை. அங்கு சுற்றி பல இடங்களில் தேடி பார்த்தார், கிடைக்கவில்லை. மனம் உடைந்து போன அரிகானப்பா தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்றார். அவர் எங்கு தங்கியிருக்கிறாரோ அந்த அறைக்கு சென்று சிறிது ஓய்வெடுத்து கொண்டு குளித்து உணவுகளை சமைத்து சாப்பிட்டார். பிறகு பூஜை செய்தார், நைவேத்தியம் படைத்தார். பிறகு உணவு உண்ட பிறகு அவரோட நினைவு முழுவதும் அந்த காணாமல் போன காலனியிலேயே இருந்தது. பல மணி நேரம் கடந்துவிட்டன. அந்த நிலையில் அறிமுகம் இல்லாத புதுமுகமாக ஒரு சிறுவன் ஒருவன் இவருடைய காலனிகளை தடி ஒன்றில் ஏந்தி கொண்டு வந்தான். இவரை கண்டு, நீங்கள் தான் மும்பையைச் சேர்ந்த கானாபின் மகன் ஹரி என்பவரா என்றார். ஆமாம் என்று இவர் எடுத்துரைத்தார். உங்களிடம் விவரம் விசாரித்துவிட்டு இந்த காலணிகளை உங்களிடம் கொடுக்கும்போது சாயப்பா கூறினார் என்று கூறிவிட்டு அவருடைய காலணிகளை அவரிடமே கொடுத்துவிட்டு சென்று விட்டான் சிறுவன். சாயப்பாவின் தரிசனத்தின் போது பலரிடம் அவர் கூறிய உபதேச மொழிகளை அப்போதுதான் நினைத்து பார்த்தார் அவர். உலகம் முழுவதும் விந்தையானது, ஆச்சரியம் நிறைந்தது. மனிதனுடைய முகம், வடிவம், பெயர், சொல், வினை அனைத்தும் இறைவன் கருணையாகும்.
நம்பிக்கை இல்லாத வாழ்வு நீ வேறில்லாத மரம் போல. ஆகவே இறைவனை நினைத்துப்பார், நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும் என்று அவர் சொன்னதும் இந்த சிறுவன் வந்து தன்னுடைய பெயர் சொன்னான், இடம் சொன்னான், முகவரி சொன்னான், என் தந்தையின் பெயரையும் சொல்கிறான், நான் அணிந்த தலைப்பாகை, நான் அணிந்த பாதுகை ஆகிய அனைத்து விவரங்களையும் இந்த சிறுவன் கூறியிருக்கிறான். ஆனால் அவற்றை பற்றி வேறு யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது இவை அனைத்தையும் எவ்வாறு இந்த சிறுவன் சொல்கிறான்? அப்படியானால் இது சாயப்பாவின் விளையாட்டு தான் என்று அந்த அறி உணர்ந்து கொண்டான். அவர் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அவதார புருஷரான சாயப்பாவை சோதனை செய்ய நினைத்தோமே, தவறு புரிந்துவிட்டோமே என்று வருந்தினார். அப்போதுதான் அவருடைய உபதேச மொழிகளையும் விந்தையான செயல்களையும் நாம் சந்திக்கும் போது அவர் பேசி சிரித்ததை எல்லாம் நினைத்து நினைத்து எண்ணி வியப்பில் ஆழ்ந்தார். அந்த வினாடி முதல் அவர் சாயப்பாவின் தூய்மையான பக்தராகிவிட்டார். சாயப்பா அவர்கள் என்ன சொல்வார் தெரியுமா? சீரடித்தலத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் முடிந்து அவன் சௌகரியத்தை அடைகிறான் என்பார். சாயப்பா அவர்கள், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் ஒரு முறை முடிந்தால் சீரடித்தலத்திற்கு வந்து போங்கள் என்று நமக்கு உணர்த்துகிறார். துவாரகா மை, அதாவது சீரடி ஆலயத்தை நாம் அடைந்த மாத்திரத்தில் நமக்குள் எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவோம். நம்மை பெற்ற தந்தையின் வீட்டுக்குள் நுழைந்தால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குமோ அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். இதைதான் சாயப்பா அவர்கள், நீ எப்போது வேண்டுமானாலும் என் இல்லத்திற்கு வந்து செல்லலாம், இவ்வுலகை விட்ட பிறகும் நான் சர்வசக்தியுடன் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய பள்ளிவாசல் என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை வந்து பாருங்கள். என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் நீ என்னை நாட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்கு அவைகளை கொடுத்து கொண்டே இருப்பேன் என்கிறார் சாயப்பா. நீ எப்பொழுதும் பயபக்தியுடன் இரு, இறைவனை மனதில் நினைத்து கொண்டிரு, முழு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், வேதங்களை ஓதுதல் வேண்டும் என்று நமக்கு சொல்கிறார். பிறருக்கு உதவி செய்ய நினைத்தால் தன்னலம் இல்லாமல் உதவி செய்யுங்கள் என்று சாயப்பா சொல்கிறார். எப்பொழுதும் ஒன்றை எதிர்பார்த்து உதவி செய்யாதீர்கள். நாம் இவருக்கு உதவி செய்தால் நமக்கு சாயப்பா அப்படி தருவார் இப்படி தருவார் என்று எண்ணாதீர்கள். நிறைந்த மனதுடன் நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் உதவி செய்யுங்கள் மற்றவர்களுக்கு. அகங்காரத்தை தூக்கி தலையில் வைத்து கொள்ளவே கூடாது. நீ என்ன செய்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று சாயப்பா அவர்கள் சொல்கிறார். இதுதான் சாயப்பா நாம் அனைவருக்கும் எடுத்து உரைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்கள் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.